Assalamu alaikum, welcome to Abridge channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான டிஷ், கேப்பக்களி மொச்சக்கட்டை கருவாட்டு குழம்பு. அதை ஈஸியாக எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதே நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ சாப்பாட்டு அரிசி எடுத்து நாங்கள் மிக்சி சாரில் நொய் மாதிரி நுணுக்கி வச்சுருக்கோம். கேப்பக்காய் கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அதை மிக்சி சாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ மிக்சி சாரில் பொடி பண்ண போகிறோம். பாருங்கள், நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. காய்க்கில் தக்காளி எடுத்துக்கோங்க, கருவாட்டு மண்டை மூணு எடுத்துக்கோங்க, வெங்காயம் காய்க்கில் எடுத்துக்கோங்க, மொச்சக்கட்டை 100 கிராம் எடுத்துக்கோங்க, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கூட்டு மசால் பொடி 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது நாங்கள் வீட்டிலே செஞ்சது. இந்த கூட்டுப்படி லிங்க்கு வந்து நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் தவறாமல் பாருங்கள். புளி 50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு. எண்ணெய் 50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க, புளியை தண்ணியில் ஊற போட்டு அதை கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம் அதை. இப்போ நம்ம தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை பொடிசு பொடிசாக அறுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அந்த புளியை இருத்துக்கலாம் அதில். பாருங்கள், அதை புளியை நல்லா சக்கை இல்லாமல் இருத்து வச்சுக்கலாம். மறுபடியும் நல்லா புளியை மறுபடியும் கரைச்சி கொஞ்சம் இருத்து வச்சுக்கலாம். அதில் கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கூட்டுப்படி 3 ஸ்பூன் எடுத்து வச்சதுனால அதையும் போட்டுக்கலாம். நாங்கள் எப்பயுமே வீட்டில் செய்த கூட்டு மசால் பொடி தான் போடுவோம். அப்போ தான் எல்லா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து மொச்சக்கட்டை கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. சட்டி எடுத்து வச்சுக்கலாம். சட்டி நல்லா கொஞ்சம் சூடேறட்டும். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்ச ஊற்றி நாங்கள் வெள்ளை மொச்சக்கட்டை எடுத்து வச்சுருக்கோம், அதை நாங்கள் இப்போ போட போகிறோம். பாருங்கள், வெள்ளை மொச்சக்கட்டை. நீங்கள் வேணால் வேறு மொச்சப்பயிர் கூட போட்டுக்கலாம். அது வந்து நல்லா வெடிக்கும். நல்லா வெடித்து சட சடன்னு வெடிக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி வறுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் அறுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம் அந்த பயிர் எல்லாம் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா மறையா வணங்கட்டும். இப்போ மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் போட்டு நல்லா சுற்றி கிண்டிக்கிடலாம். வெங்காயம் மிளகாத்தூள் மொச்சப்பயிர் எல்லாம் நல்லா வணங்கினாத்தே அந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா எடுத்து பிணைஞ்சி வச்சுருந்தோம்னா தக்காளி புளி மசால் பொடி மஞ்சள் பொடி எல்லாம் பிணைஞ்சி வச்சுருந்தோம்னா அதில் ஊற்றிக்கிடலாம். பாருங்கள், அது கொஞ்சம் நல்லா முற கட்டட்டும். இப்போ நல்லா முற கட்டிடுச்சு. இப்போ நம்ம கருவாட்டு மண்டை எடுத்து வச்சதுனால அதை நல்லா கழுவணும். ஏன்னா கருவாட்டு மண்டையில் உப்பு அதிகமாக இருக்கும். நல்லா கழுவிட்டு நீங்கள் உப்பை கொஞ்சம் குழம்புக்கு அளவாக போட்டுக்கோங்க. இப்போ கருவாட்டு மண்டை போட்டாச்சு. ஏன்னா இந்த குழம்பு வந்து களிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
பயர் வந்து ரொம்ப வேக விடாதீங்க, அப்படி கடுக்கு மடுக்குன்னு சாப்பிட்டாதே அந்த குழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அது நல்லா கொஞ்சம் வேகட்டும், எல்லாமே பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வெந்துக்கரட்டும். அப்போ தான் அந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ களி கிண்டிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு, சட்டி எடுத்து அடுப்பில் வைக்கிறோம். தண்ணி ஊற்றிக்கலாம். களிக்கு தேவையான தண்ணி இப்போ ஊற்றுறோம். ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம், அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு. இப்போ அதில் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நொய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் மிக்சியில் அந்த நொய் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் வேணால் கடையில் கூட வாங்கிக்கலாம், நொய் விற்கிது. அதை நல்லா போட்டு நல்லா வேகணும், அது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம அந்த மாவு எடுத்து அரைச்சி வச்சுருந்தோம் மிக்சி சரில், அதை நம்ம நல்லா கையிலேயும் பிணைஞ்சு கொஞ்சம் கெட்டி பதமாக பிணைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள் பிணைஞ்சாச்சு. இப்போ நம்ம அந்த நொய் வேகுதில்ல, அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கெட்டி சேராமல், கேப்ப மாவு கெட்டி சேராமல் நம்ம அதை நல்லா கிண்டிக்கலாம். இதை வந்து நம்ம கைவிடாமல் கிண்டணும், அப்போத்தே அது வந்து கெட்டி சேராது. நல்லா அதை வந்து சவட்டி சவட்டி கிண்டணும், அப்போத்தே களி வந்து களி மாதிரி வரும், இல்லாட்டி குட்டி விழுந்துடும். அந்த குட்டி விழுகாமல் இருக்கிறதுக்குத்தே நம்ம நல்லா சவட்டி சவட்டி கிண்டுறோம். பாருங்கள் நல்லா சுற்றி விட்டு சுற்றி விட்டு நல்லா அது வேகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், கை விடாமல் கிண்டணும். இல்லாட்டி வந்து அதை அடியில் பிடிச்சிக்கிறோம், அடியில் பிடிக்காது இருக்கிறதுக்கு நம்ம நல்லா சுற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போத்தே வந்து களி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக மெதுவாக வேகும். கொஞ்சம் அடுப்பை கூட சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா இப்போ வெந்திருக்கு. நல்லா நம்ம அதை மறுபடியும் சுற்றி கிண்டிக்கிடலாம். பாருங்கள் களி நல்லா வெந்துருச்சு, ஒட்டாமல் இப்போ வருது பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த காலத்து பெரியவங்கள்லாம் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட வந்தே ஆரோக்கியமாக இருந்தாங்க. நம்மளும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்கள் இப்போ களி ரெடி ஆயிடுச்சு, மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.